காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். விஜய் சார், நான் உங்களுக்காக நிறைய கடமை பட்டிருக்கேன் சார், ரொம்ப கடன் பட்டிருக்கேன். சில சமயம் நீங்க கோவப்பட்டாலும் நிறைய சமயத்துல ரொம்ப அன்பா நடந்திருக்கீங்க. நடிப்புதான்னாலும் நீங்க காமிச்ச பாசம் என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்துச்சு. நாடகத்துக்காகனாலும் உங்க வைஃப்னு நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமிதமா இருந்துச்சு சார். அந்த அன்பு, சந்தோஷம், பெருமிதம் இதெல்லாம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்க நடிப்புக்கு தான் பண்ணீங்க, நானும் நடிக்க தான் செஞ்சேன். ஆனா அதையும் மீறி நான் காதல உணர்ந்தேன். நான் இதெல்லாம் எப்பவும் மறக்க மாட்டேன் சார். கான்ட்ராக்ட் படி நான் என் வேலையை முடிச்சிட்டேன். இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் சார். விஜய் சார், நான் போறேன். விஜய் சார், நான் போறேன். மேடம், நான் போறேன். சின்ன மேடம், எனக்கும் எனக்கும்
வாமா. எங்க வராம போயிடுவேனு பயந்துட்டமா? இன்னும் கொஞ்ச நேரம் நீ வராம இருந்திருந்தனா நானே அந்த வீட்டுக்கு வந்திருப்பேன். நான் உன் தங்கச்சின்னு வாக்கு கொடுத்துட்டா உயிரை கொடுத்தாவது காப்பாத்தணும்னு நீ தானே சொல்லி கொடுத்துருக்க. வேற யாருக்கோ கொடுத்த வாக்கையே காப்பாத்துறதுக்கு உயிரை கொடுக்கணும்னா உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்த நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. இப்ப இப்படி பேசுறியம்மா, இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கலாமே மல்லி. அண்ணா மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்லி என்ன கொல்லாதன்னு. நான் எந்த தப்பும் பண்ணல, நான் அந்த குழந்தைய ரொம்ப நேசிச்சிட்டேன் அவ்வளவுதான். உனக்கும் தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்கம்மா, எனக்கும் ஒரு பையன் இருக்கான், அவங்க எல்லாருமே குழந்தைங்க தான். நீ இப்படி ஒரு அசிங்கத்தை பண்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாத்தையும் ஒரு வாட்டி யோசிச்சிருக்கலாம். அண்ணா மன்னிச்சிருங்க, என்ன வார்த்தையால கொல்லாதண்ண. சரிம்மா வா போலாம், உள்ள ஏறு. நாராயணா தம்பி வண்டி எடுங்க. ஆ சரி தம்பி. அண்ணா இங்க நிறுத்துங்க. ஆ சரி வாமா. வாமா நினைச்சேன் மல்லி. உள்ளவா மல்லி. நில்லு. எல்லா கர்மத்தையும் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போவியா? இந்த அசிங்க வீட்டுக்குள்ளேயே வந்து சேரணுமா? நில்லு. ஏய் போயிட்டு ஒரு குடத்துல தண்ணி கொண்டு வா. எதுக்கே அப்ப தண்ணி எடுத்துட்டு வர சொல்ற? உன்னை தண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன் அவ்வளவுதான். ஏய் உள்ள ஸ்டூல் மேல எண்ணெயும் சீயக்காவும் வச்சிருக்கேன், அது ஸ்டூலோட எடுத்துட்டு வா. எதுக்குயா இப்ப என்னையா பண்ண போற? உன்னை எடுத்துட்டு வர சொன்னேன் அவ்வளவுதான் போ. இவ பண்ண காரியத்துக்கு வெட்டி போட்டு தேவசமே பண்ணிருக்கணும். ஆனா இவன் என் கூட பிறந்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் மன்னிக்கிறேன். இவ தலையில எண்ணெய வச்சு தலை முழுகினதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா. இது என் உத்தரவு நாகு, பண்றல்ல. யோ என்னையா நீ? யாரும் என்கிட்ட மறுத்து பேசக்கூடாது, எல்லாத்தையும் வெட்டி போட்டுருவன். ஊருக்கு ஏன் போலன்னு கேட்டேன்ல, ஊர்ல நாங்களாம் வாழன மாதிரியா காரியம் பண்ணிருக்கேன்? கொலசாமிய தோல்ல தூக்குற குடும்பமா நம்ம குடும்பம்? இன்னைக்கு ஊர் முன்னாடி தலகுனிய வச்சிட்டல, ஊரே சேர்ந்து ஜாமா செட்டெல்லாம் தூக்கி எரிஞ்சு எங்களை துரத்தி விட்டுட்டாங்க. அப்படிதான் நாங்க இங்க வந்து சேர்ந்திருக்கோம். ஊர்ல ஒருத்த விடாம உன் தங்கச்சி இப்ப எவன் கூட இருக்கான்னு கேக்குறான். உன் தங்கச்சிய பணத்துக்காக ஒரு பணக்காரனுக்கு வித்துட்டியான்னு கேக்குறான். உன் தங்கச்சி எவன் கூடயோ இருந்து அவ அனுப்புற பணத்தில் தான் உன் குடும்பமே உட்காந்து திங்குதான்னு கேக்குறான். அந்த வார்த்தெல்லாம் கேட்ட அன்னிக்கே நாங்கெல்லாம் மொத்தமா மருந்து குடிச்சு செத்து போயிருக்க வேண்டியதான். பச்சை பிள்ளைங்களை கொல்ல மனசு இல்லாமதான் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்திருக்கோம். மறுபடியும் ரத்தத்தை கொதிக்க வச்சிடாத. இந்த பாரு
அந்த குடும்பத்தை இங்கே தலைமுழுகிட்டு வீட்டுக்குள்ள வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.